நண்பர்களே, வணக்க நண்பர்களே. இன்றைய அட்மின் டாக்ஸில் யாருடைய ட்வீட்டுக்கு வந்த கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நேற்று அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டு, இந்த தமிழ்தாய் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பகிர்ந்தார். அதில் கேஆர்எஸ் ட்விட்டரில் உள்ள கேஆர்எஸ் கா ராசா அப்படின்ட்டு என்ன கிடைக்கும், அவர் எப்படிலாம் வகை வகையாக வச்சு செஞ்சுருந்தாது அப்படிங்கிற எடுத்து நாம் எடுத்து அதை ஒரு வீடியோ நேற்று போட்டோம். பார்க்காதவங்க பாருங்கள். அதாவது இந்த கையில் செருப்பும் இல்லாமல் கீழே சாணியும் இல்லாமல் சாணியில் எப்படி செருப்பை முக்க வச்சு அதை கவ கொடுத்து அடிக்கிறது அப்படிங்கிறத காராசா அவர்கள் ரொம்ப கச்சிதமாக நேற்று ட்வீட்டில் நிறைவேற்றிருந்தார். அதை கூடுமான அளவுக்கு நம்ம வீடியோவிலையும் நிறைவேற்ற முயற்சி பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஸோ அந்த அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட்டில் இருந்து ஒரு கோட் ட்வீட் எடுத்து எச்ராஜா அவர்கள் எனக்கு அந்த ஃபோட்டோக்குள்ளே ஷா ஜா போன்ற வார்த்தைகள்லாம் சேர்த்துருந்தாங்க. தமிழ்தாய் அப்படிங்கிற இடத்துல அப்புறம் ஷாவுக்கு நடா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு விளக்கம் எடுத்துட்டு கேள்வி கேட்க பயண மாட்டாங்களா, படம் வரைஞ்சவனை சொல்கிறேன் வரைஞ்சவனை. ஸோ அவ்வாறாக கேள்வி கேட்கும்பொழுது அதை தங்கம் தென்னரசு அவர்களும் குறிப்பிட்டு கேட்டிருந்தார், என்னப்பா அது ஷா ஜாலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கோட் ட்வீட் பண்ணி இந்த மாதிரி தங்கம் தென்னரசு அமைச்சர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணாமலை அவர்கள் அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரில் முதல்ல ஷா வருது, அப்புறம் அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதை கோட் ட்வீட் பண்ணி நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மூத்த ஒரு அரசியல்வாதியாக கருதக்கூடிய அண்ணன் எச் ராஜா அவர்கள் அதை கேட்டிருக்காப்புல. அப்போ ஷா இஷு தமிழ் வார்த்தை இல்லை என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதலமைச்சரில் இப்படி கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கோட் பண்ணியிருந்தார். இப்படி கேட்டாலும் நம்மளுக்கு சும்மா இருப்பாங்களா? பீகார்லேருந்து வந்த உனக்கே அம்புட்டு இருக்குன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து இங்கிட்டே தண்ணி குடித்து வளர்ந்து எனக்கு அம்புட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக கலர் கலராக கமெண்ட்டுகளில் இறங்கி காது கருகிற அளவுக்கு சில கமெண்ட்டுகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதில் கூடுமான அளவுக்கு ஏதோ கொஞ்சம் பீப்போடக்கூடிய அளவில் உள்ள கமெண்ட்டுகளை மட்டும் நான் தேடி எடுத்திருக்கேன். அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் அந்த கமெண்ட்டுகளை மட்டும் இந்த அட்மிட் டாக்ஸில் நம்ம பார்ப்போம். முதல் கமெண்டே பாருங்க, இப்படி மெண்டல் அப்படின்னு போட்டு ஒரு பூ சிம்பிள் போட்டிருக்காப்புல, ஒரு ஒரு எமோஜி பூ எமோஜி போட்டிருக்காப்புல. இப்படி மெண்டல் பூ எமோஜி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால மெண்டல் பூ எமோஜி பேசிக்கிட்டு இருந்த மெண்டல் இந்த பூங்கிற ஓ வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா, நிறைய ஊரில் சொல்லுவாங்க, ஏங்க அவர் வந்து பூ மாதிரி மனசு படைச்சவருங்க அப்படிம்பாங்க. அவ்வளோ இலகிய மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெள்ளை மனம் பூ மனம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பூ மனம் படைத்தவர் தான் எங்கள் அண்ணன் எச்ராஜா அவர்கள். அதனால் இப்படி மெண்டல் அப்படின்னாக்கா இந்த கட்சியில் அதாவது ஒரு மெண்டல் மாதிரி பேசுகிறவங்க அண்ணனுக்கிறவோட கட்சியில் வந்து சேர்ந்தால் கூட அவங்கக்கிட்டையும் பூ மாதிரி மனதை படைத்த அந்த உள்ளத்தோடு பேசுகிற அந்த பாங்கு அப்படிங்கிறது இந்த மெண்டலாக எதிச்சு இந்த நமது அண்ணன் எச்ராஜா அவர்களுக்கு தான் அந்த வரும். அப்படியான ஒரு ஒரு பூ மனம் படைத்தவர் அப்படிங்கிறது பாருங்க, நல்ல வாழ்த்தி பேசியிருக்காப்புல. ஆனால் அண்ணனுக்கு பெரிய பூ மாதிரியான மனசு தான். கட்சியில் இப்போ வரை வந்தவங்களுக்கு சேர் எடுத்து போடுற வேலையும் டீ காப்பி சப்ளை பண்ணுறா கூட அதை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது. அதான் சப்ளை பண்ணுற வேலை அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சப்ளை பண்ணுறாப்புல கட்சியில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கூடாது. அந்த நம்ம ராகவண்ண வீடியோ சப்ளை இப்படி நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கூடாது. அதான் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அண்ணன் வந்து எவ்வளோ ஒரு பீத்த இது ஒரு மூத்த அரசியல்வாதி. நேற்று வந்த நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச சில ஆட்டுக்குட்டிகள்லாம் கட்சிக்குள்ளே வரும்பொழுது மூத்த அரசியல்வாதியாக அப்போதுலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பல மூத்திர சந்தைக்குள்ளே மிதிவான எங்கள் அண்ணன் எச்ராஜ் அவர்கள் அவங்களாம் வழிவிட்டு அந்த டீ காப்பி இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேண்டுகிற எல்லாத்தையும் சப்ளை பண்ணி அப்படியே உள்ள கட்சிக்குள்ளே ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை நினச்சி உங்க உங்களுக்கு மனசு வருத்தப்படலாம், அது இல்லை. எனக்கு எங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ பூ மனம் படைத்தவர். இளையவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள உடனடியாக உள்ளே இழுத்து அவங்களுக்கு வேண்டியதை சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு, அந்த பருப்பு, அந்த டாலு, அதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு நல்லவர் உடனே வந்து இளையவர் வந்துட்டாருனாக்கா அதை மறைச்சிக்கிட்டு நான் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி எனக்கு தலைவர் பதவி இல்லை அப்படின்னு கேட்குற அந்த மாதிரியான மனது படத்தில் எங்கள் அண்ணன் இல்லை. என்னென்ன அடுத்த கமெண்ட் பாருங்கள். அதாவது தான் இப்போ ஷா இஷ் ரெண்டுமே கூடாதுன்னா இப்போ ஸ்டாலினுக்கு வந்து ஷூ போட்டு டாலி இன் அப்படின்னு எழுதலாமா அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமான கேள்வியை கேட்ட அண்ணனுக்கு அவருடைய பாணியிலேயே அண்ணனுக்கு புரியுற மாதிரி ரொம்ப இலகுவாக கேட்டிருக்காங்கள. அப்போ ஹெச் ராஜான்னு போடுறீங்களே, அப்போ ஹெச் அப்படிங்கிறது கூடாது இல்லை ஆங்கில எழுத்து, அப்போ ஹெச்சவும் கூடாது அப்படின்னாக்கா ஷூ அப்படின்னு போட்டு ஒரு நாலு ஸ்டார் போட்டிருக்காப்புல, ஸ்டார் போட்டு ராஜா ஷூ நாலு ஸ்டார் ராஜா என்பதே சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூணு புள்ளி வேற வச்சுருக்காரு. ஷூ மூணு ஸ்டார் ராஜா அப்படின்னா என்னவாக இருக்கும்?
ஒருவேளை சுப்பிரமணிய ராஜாவா அப்படியே இருக்குமோ? இருக்காதே. சுந்தர் ராஜ ராஜா, ரெண்டு ராஜா வருது. சுந்தர் ராஜா இல்லையே, அவங்க அப்பா பேர் ஏதோ ஹரிஹர ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சு நாலு ஸ்டார் போட்டு ராஜானா, அது என்னவாக இருக்கும்? சரி, அது நமக்கு புரியல. அது இந்த சு நாலு ஸ்டார் ராஜா அப்படிங்கிறதுக்கு அது என்ன அப்படிங்கிறத மட்டும் அது தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க. சோகங்கள் சோகங்கள் இதை பார்க்கும்பொழுது கண்கள் குளமாக்குற பகுதிப்பா, கண்கள் குளமாகிற பதிவு இது. என்னக்கா, அதாவது இந்த நீதிமன்ற உத்தரவு ஒன்று இருக்குது, எச்சராஜா அவர்களுக்கு வந்து மனநிலை பரிசோதனை செய்ய வேண்டும், ஏன்னா அவருடைய பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அதை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், போன அட்மின்டாக்ஸோடு சொல்லியிருந்தோம். இந்த அரசு வந்து நீதிமன்றத்தினோட உத்தரவை ஒருபோதும் மதிப்பதில்லை, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா அதிமுக பிரிவில் சொன்னாங்க, அவங்க மதிக்கலைங்கிறது வேறு விஷயம், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று உள்நாட்டில் பொண்ணு நினச்சி திங்கிற பண்ணுங்கிறது நல்லா தெரியும். இப்போ திமுக அரசு வந்து அந்த நீதிமன்ற உத்தரவை ஏன் கடைபிடிக்கலை அப்படிங்கிறது நம்ம குற்றச்சாட்டை வைக்கணும். ஏன்னா எச்சராஜா அவர்கள் மீது நமக்கு இருக்கிற அன்பு பண்பு பாசம் பரிவுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மனநல பரிசோதனை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, அப்போ இந்த திமுக அரசு அந்த நீதிமன்ற உத்தரவை திரும்ப தூசி தட்டி எடுத்து எச்சராஜா அவர்களுக்கு அந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னாக்கா, பாருங்கள் ஊரில் உள்ள மக்கள் பூரா இந்த கமெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் எழுதியிருக்கு, படிச்சிங்க இல்லை? அப்போ ஊரில் உள்ள மக்கள் பூரா அப்படியே நம்புகிறாங்க அவரை. ஏன்னா பேசுகிறது பேச்சு செயல் செய்கை எல்லாமே அதே மாதிரி இருக்கிறதுனால உண்மையிலே அவர் அப்படி தான் அப்படின்னு மக்கள் தீர்க்கமாக நம்புகிறாங்க. அதனால் அவரை பார்த்தாலே பின்னாடி ஏதாவது வச்சுக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ இது வந்து ரெண்டு பேருக்குமே ஆபத்தான ஒரு சூழல், பொதுமக்களுக்கும் ஆபத்து. ஏன்னா எப்போ பாஞ்சு கடிச்சு வைப்பார், இல்லை கீழே கிடக்கிற கம்பு கட்டி எடுத்து வீசுவாரோ அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா நீதிமன்றத்தில் உத்தரவு அப்படி இருக்குது, அதனால் அவருக்கும் கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. ஏன்னா உடல்நிலை எப்படி இருக்கு நமக்கு தெரியல. அதனால் இந்த நீதிமன்ற உத்தரவை தயவுசெய்து இந்த திமுக தலைமையினால் இந்த தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக நிறைவேற்றி அந்த எச்ராஜா அவரோட உடல்நலன் கருதி நம்ம யூடியூபோட சார்பாக இதை நம்ம அந்த கோரிக்கையை அரசுக்கு நம்ம வைக்கிறோம்ப்பா. அடுத்த கமெண்ட் பாருங்கள். அடுத்த கமெண்ட் போட்டவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். சினிமா அந்த சீரியலுக்குலாம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதுவாங்களா, அவராக இருப்பார், ப்ரொஃபஷனலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் எழுதும் பொழுது டேவா நைட்டா இன்டீரியராக எக்ஸ்டீரியராக அதெல்லாம் போட்டு எழுதுவாங்க. டே அல்லது நைட்டு இன்டீரியர் அதெல்லாம் போட்டு, அதே மாதிரி இவங்க எழுதும் போதே பாருங்கள் டேன்னு போட்டு ஆரம்பிக்கிறாப்புல அந்த டே எஃபெக்ட்டு அப்படின்னு. அதனால் ஆனால் உங்களுடைய ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்ட் போய்ட்டுருன்னு தெரில, ஆனால் நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணாலும் உங்களோட ஸ்கிரிப்ட் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்ண்ண. அந்த மாதிரி டேன்னு போட்டு ஆரம்பிச்சிருக்காப்புல டே எஃபெக்ட் அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் மாட்டு மூத்திர என்னக்கா, அதை நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கூடாது. அதாவது அண்ணன் என்ன சொல்ல அப்படின்னாக்கா, அதாவது இந்த மாட்டு மூத்திரம் கோமியம் அப்படிங்கிறத பிஜேபிக்காரவங்க எப்போயுமே தூக்கி கொண்டாடுவாங்க. எல்லாருமே வந்து டம்ளர் டம்ளராக ரோட்டா வாங்கி அடிப்பாங்க, உங்களுக்கே தெரியலனாக்கா. மாட்டு மூத்திரத்தில் இல்லாத ஒரு மருத்துவ குணமே கிடையாது. அப்புறம் ஏன்டா மாட்டுக்கு வந்து கோமாரிங்கிற நோய் வந்து மாடு குத்து குத்தா சாவுது, மாட்டுக்குள்ளேருந்தாலும் மாட்டு மூத்திரம் இருக்குது, தானாகவே நோயெல்லாம் சரியாகணும் மேடம். அப்புறம் ஏன்டா மாட்டாஸ்பத்திரி அப்படின்னு கேள்வி கேட்டோம்னாக்கா, ஒரு பையன் நிற்க மாதிரி தான் முதுகு திருப்பி காமிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மாட்டு மூத்திரம் அப்படிங்கிறது வந்து அதான் அந்த கோமியம் மாட்டு மூத்திரம் அப்படிங்கிறது குணநலாத மருத்துவ குணம் வாங்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அர்ஜுன் சம்பந்தன் நல்லா சொல்லுவோம் அப்படியே, ஒரு பேட்டியிலேயே உட்காந்துக்கிட்டு சொன்னாப்புல, ஆமாம் நான் காலைல வந்து டவராக மாட்டு மூத்திரத்தை வாங்கி அடிப்பேன் அப்படின்னாப்புல. ஏன்னா உடம்பு கிண்ணுன்னு வச்சிருக்காள் பாருங்கள். என்ன அர்ஜுன் சம்பந்தனா, ஊர் முழுக்க எவ்வளோ போய் வாங்கினாலும் இல்லைங்க, அதாவது அன்பு இதை சொல்கிறேன், அன்பு பாசம் அது எவ்வளோ வாங்கினாலும் டயர்டாகாமல் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாப்புல, கன் மாதிரி இருப்பாள், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிற அளவுக்கு. அப்படின்னாக்கா அந்த மாட்டு மூத்திரம் அண்ணன் குடிக்கிற அந்த மாட்டு மூத்திரங்கிறது வேலை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர்ட்ட வாங்கி கொடுத்துருப்பாங்க என்ன தமிழ்நாடு முழுக்க, யோசிச்சு பாருங்கள். பேட்டியில் கொஞ்சம் சொல்கிறாப்புல, அதனால் அதெல்லாம் ஒரு தைரியம் வேணும் எங்கள் அண்ணனுக்கலாம். இந்தளவுக்கு எங்கள் அண்ணன் வந்து தமிழ்நாடு முழுக்க பயங்கரமாக வாங்கி குடித்து உடம்பேற்றின ஒருத்தர், அந்த மாதிரி தான் சொல்கிறாப்புல. இவரும் பிஜேபிக்காரர் எங்கள் அண்ணனும், அவரும் வந்து அவ்வளோ வயசாகியும் ஒரு மூத்தார செலவு இன்னும் கன் மாதிரி அவ்வளோ கொடுத்தாலும் தாங்கிக்கிறாப்புலையே, அதனால் இவரும் வந்து ஒரு மாட்டு மூத்திரம் குடிக்கிற அதான் அந்த கோமியம் அதை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி தமிழ்நாடு முழுக்க வாங்கி கொடுப்பீங்களோ மாட்டு மூத்திரத்தை சொன்னேன். அடுத்த கமெண்ட்டுங்க ஒரு நல்ல அருமையான கமெண்ட்டுங்க, எப்படின்னாக்கா எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது. அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறவங்க பயங்கரமான ஒரு கொள்கை பிடிப்பாளர்கள் அவங்க. அந்த கொள்கையை அப்படியே பிடிச்சிட்டாங்கனாக்கா அது விடவே மாட்டாங்க, பயங்கரமான ஒரு கொள்கை பிடிப்பாளர்கள். ஸோ அந்த மாதிரி பிஜேபிக்காரங்க வந்து ஒரு இடத்துல பயங்கரமாக அந்த கொள்கையை வந்து பிடிக்கிற பொழுது அதை யாரோ படத்தை பிடிச்சிட்டாங்க, அப்படி ஒரு கொள்கை பிடிப்பாளர்கள். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அது, நீங்களே அந்த கொள்கை பிடிப்பை பாருங்கள். இப்போ
இப்போ இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு வேறு மாதிரி தோணும், அப்படி போகக்கூடாது. அதாவது என்னன்னாக்கா ஒருத்தருக்கு ஏழு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீங்கள் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அதேமாதிரி எங்கள் அண்ணனுடைய அந்த அரசியல் வாழ்க்கை, அரசியல் செயல்பாடு, மக்கள் நினைச்சாலும் சிந்திக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு பிடிச்சி போய் அதில் யாரோ ஒருத்தர் என்ன ஜென்மயானே அப்படி கேட்குறா நீங்கள் நினச்சக்கூடாது. என்ன ஜென்மனாக்கா எத்தனாவது ஜென்மம் நீங்கள் என்னாக்கா இன்னும் நீங்கள் எத்தனை ஜென்மம் நாங்கள் அறிஞ்சிக்கணும். அத்தனை ஜென்மத்துக்கும் மீதம் பேலன்ஸ் இருக்க அத்தனை ஜென்மத்துக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே பிறக்கணும், இங்கேயே வாங்கணும், இல்லை இதே மாதிரி அரசியல் சார்ந்த கட்சி சார்ந்த பதவிகள் இங்கேயே நீங்கள் வாங்கணும், மக்கள் வந்து இதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும், அள்ளி அள்ளி அன்பையும் பண்பையும் பாசத்தையும் அள்ளி அள்ளி உங்களுக்கு கொடுக்கணும், அதை நீங்கள் வாங்கியே ஆகணும். அதனால் இன்னும் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்கள் எத்தனாவது ஜென்மம்னு கேட்குறாங்க. என்ன ஜென்மனா? ஸோ இதையொட்டி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, நான் தான் சொன்னே ஏற்கனவே அதில் வந்து நம்மளால் எடுக்க முடியல, நிறைய பீப்பு போடுறது மாதிரியான கமெண்ட்ஸ் தான். ஏன்னா அண்ணனை வந்து வாழ்த்துறதுக்கு வந்து அவங்களுக்கு வார்த்தை கிடைக்கல, தேடி தேடி பார்த்து அவசரத்தில் நம்ம டக்கு டக்குன்னு வார்த்தை விடுவோம்ல, அந்த மாதிரி மகிழ்ச்சியில் காலும் ஓடாமல் கையை விடாமல் ஒரு மாதிரி வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்காங்க பூர்வ கமெண்ட்டில். அதனால் ரொம்ப தேர்ந்தெடுத்து ரொம்ப கம்மியான கமெண்ட்ஸ் தான் நானே கொண்டு வரனால முடிஞ்சு ரொம்ப ட்ரை பண்ணியும். அதனால் வேறு ஒரு அட்மின் டாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸுகளை நான் முடிஞ்சால் தேர்த்தி நான் அடுத்த அட்மின் டாக்ஸில் உங்களை பார்க்குறேன்.